ஹாய், வெல்கம் டு மை சேனல். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹெல்த்தி மில்க், அதாவது டர்மரிக் மில்க் பண்ண போகிறோம். அதாவது நம்ம மஞ்சள் பொடி இதில் கலப்போம். மஞ்சள் பொடியை கலந்து தினமும் ஒரு முறை அரைந்தினால் சலதோஷம், இருமல் போன்ற பாதிப்புகளிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. அதே மாதிரி மிளகுத்தூள் இதில் சேர்ப்போம். எந்த உணவில் மிளகுத்தூள் சேர்த்தாலும் மிளகு நல்ல காரம், மனம் மற்றும் சுவையை தரும். மிளகுல கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு மற்றும் பச்சை மிளகு என்கின்ற மூன்று வகையில் பயன்படுத்தப்படுகின்றது. எனினும் கருப்பு மிளகை அதிக அளவு பயன்பாட்டில் உள்ளது. பால் அரை லிட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாத்திரத்தில் எடுத்து காய்ச்சிறோம். இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்னதாக ஒரு துண்டு தான் எடுத்துருக்கோம், அதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறோம். பால் பொங்கி வந்துடுச்சு. பால் பொங்கியதும் அடுப்புலேருந்து இறக்கி நம்ம வேறொரு பாத்திரத்தில், நம்ம ஏன்னா மூணு பேருக்கு தான் செய்ய போகிறோம், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மூணு கப் பாலை மட்டும் என்ன பண்ணுறோம், வேறொரு பாத்திரத்தெல்லாம் மாற்றுறோம். அதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறோம். நல்லா கலக்கிறோம். அப்புறம் ரெண்டு பட்டையை சேர்க்குறோம். அதையும் என்ன பண்ணுறோம், நல்லா கலக்குறோம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம், அதையும் சேர்க்குறோம். அப்புறம் நாலு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறோம், அதையும் கலக்குறோம். கலந்துட்டு கொதிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்புலேருந்து இறக்கிடுறோம். அடுப்புலேருந்து இறக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். அந்த பாத்திரத்துக்கு மேலே நம்ம வடிகட்டியை வைக்கணும். வடிகட்டியை வச்சுட்டு நம்ம பால் வச்சுருந்தோம்லே, அந்த பாலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வடிகட்ட போகிறோம். நம்ம மிளகு வந்து, மிளகுத்தூளை வந்து நம்ம எந்த சீதோஷ நிலையில் வாழ்வோரும் இதில் எடுத்துக்கொள்ளலாம். மிளகு வந்து உடல் எடையை குறைக்க உதவும், பெரிதும் உதவுகின்றது. இது வயிற்று பகுதியிலும் உடலில் உள்ள பிற பகுதியிலும் கொழுப்பு சேராமல் அவற்றை கரைக்க உதவுகின்றது. இதனால் உடல் எடை அதிகரிப்பதும் குறைந்து சீரான உடல் எடையை பெற உதவுகின்றது. சுவாச பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதனை போக்க மிளகுத்தூள் வந்து பெரிதும் உதவுகின்றது. நோய் பரவுவதும் குறைந்து விரைவில் குணமடையவும் உதவுகின்றது. அதே மாதிரி நம்ம எதுக்காக இஞ்சி சேர்க்கிறோம் அப்படின்னா, இஞ்சி காரத்தன்மை கொண்டதால் அதனை பச்சையாக உண்பது சற்று கடினமான காரியமே. ஆனால் உணவு மற்றும் பான வகைகளை இஞ்சி சேர்த்து உட்கொண்டால் பற்பல ஆரோக்கிய, அழகு மற்றும் கூந்தல் தன்மை நன்மைகளை அடைய முடியும். இஞ்சி என்பது ஆயுர்வேத மருந்துகளின் இதயம் என்று நம்ம என்ன பண்ணுறோம், இதை கூறுறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாலை ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வடிகட்டுறோம். ஏன்னா நம்ம மிளகுத்தூள் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னா கருப்பாக இருக்கும், அது சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா குடிக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வடிகட்டுறோம். அதே மாதிரி பட்டையும் என்ன பண்ணுறது, பெருசாக இருக்குது, அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இருந்தால் நம்ம குடிக்க மாட்டாங்க. நம்ம எப்போதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாலை அடுப்பில் வச்சு தான் மஞ்சத்தூளை சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், பாலை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் மஞ்சத்தூளை சேர்த்தோம்னா அதில் நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதனால் பாலை நம்ம என்ன பண்ணணும், அடுப்பில் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், மஞ்சத்தூளை சேர்க்கணும். இது என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வடிகட்டிகிட்ருக்கோம். நம்ம அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரண்டியில் எடுத்து வடிகட்டுறேன். நீங்கள் அப்படியே ஊற்றி கூட நீங்கள் அப்படிங்களா வடிகட்டிக்கலாம். அதே மாதிரி இஞ்சியும் சில பேருக்கு பிடிக்காது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே குடிக்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வடிகட்டுறோம். இதை வடிகட்டி முடித்தோம்னா வடிகட்டின பால் தான் இது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், டம்ளரில் ஊற்றி பரிமாறுறோம். ஹெல்த்தி மில்க், டர்மரிக் மில்க், அதாவது மஞ்சத்தூள் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அளவோடு உண்ணுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.